நண்பா எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்ண ஒரு ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, உங்களோட மொபைலில் இப்போ வைரஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கும் அதை பற்றின தான். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனில் வைரஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு ட்ரிக்கை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வைரஸ் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், அதே மாதிரி அதை ரிமூவும் பண்ணிடலாம். ஓகே நண்பா, இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஏற்ற தேவையில்லை, நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாமல் போயிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கூகுள் ஓப்பன் பண்ணி நண்பா, ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுக்கு முன்னாடி சர்ச் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வைரஸ் டோட்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க. ஓகே நம்ம சர்ச் கொடுத்து உள்ளே வந்தோன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம கிளிக் கொடுத்தோன்னா சின்னது அலோட் ஆகிட்டு இந்த ஒரு பேஜ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன இது, இப்போ நீங்கள் இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபைல் அப்படின்றதுல ஆப்ஷன்லாம் தான் இருக்குது. நீங்கள் கீழே சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஃபைல்ஸ் அப்படின்னு கேட்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற ஃபைலுக்கு கூட்டம் வந்துடும். இதை வந்து ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபைலோ ஃபோட்டோவோ இல்லை எதில் வந்து நீங்கள் வைரஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இதில் கிளிக் கொடுத்து அப்ளை பண்ணிடுவோம். ஓகேண்பா, இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த வீடியோ கன்வெர்ட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ண உடனே அது வந்து லோட் ஆகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்கேன் பண்ணிடும். இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி வந்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா அன்டிடெக்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்ரீன் டிக் ஆகிருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்ததுக்கு பின்னாடி இதில் வந்து எல்லாமே க்ரீனில் இருக்குன்னா நீங்கள் சேஃப். ஓகேங்களா, அதாவது இதில் வந்து வைரஸ் இல்லை, இந்த ஒரு ஃபைலில் வைரஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதில் வந்து இந்த க்ரீன் டிக்குக்கு பதிலாக ரெட் டிக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வைரஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கே அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அப்படின்னு கேட்கும், கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா ஃபைலையும் மேக்ஸிமம் செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுலேயுமே வந்து ரெட்டு காட்டலை. ஸோ அதனால் வந்து என்னோட உங்களுக்கு வந்து விஷுவலைஸாக காட்ட முடியல. ஸோ ஓகேங்களா, ஓகேப்பா, நம்ம பேக் வந்துடுங்க. ஃபைல் அப்படின்றது பக்கத்தில் யூஆர்எல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்ன ஒரு ஆப்ஷன்னா, உங்களுக்கு யாராவது லிங்க் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த லிங்க்கில் வந்து வைரஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சந்தேகப்பட்டீங்கன்னா அந்த ஒரு லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே நம்ப, நான் இப்போ இந்த ஒரு லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு வந்து இந்த சர்ச் பாரில் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணதுக்கு பின்னாடி கீழே சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப்படியே சர்ச் ஆகிட்டு இந்த மாதிரி க்ளீன் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்ரீன் டிக்கில் இருக்குது எனக்கு. ஸோ இந்த ஒரு லிங்க்கில் வந்து எனக்கு வைரஸ் இல்லை. ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்குறேன், எல்லாமே க்ரீன் டிக்கில் இருக்குது. ஏதாவது ஒன்று ரெட் டிக்கில் இருந்துச்சுன்னா அந்த ரெட் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரிமூவ் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஒரு டிப்ஸுன்னு சொல்லலாம், ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு வீடியோக்கில் லைக் பண்ணுறோம், லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கமெண்ட் பட்டன் இருக்கும். இந்த வீடியோக்கான டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க நண்பா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறேன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஷேர் பட்டன் இருக்கும், இந்த வீடியோ வந்து மற்றவங்களாம் ஷேர் பண்ணுவாங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே நம்ம, இது மாதிரி நான் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் அனிமேட் தமிழ். கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா, அது சரி, எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.